23, 2024 நான்காம் ஐந்தாம் என்னுமிடத்தில் தமிழ் பயிற்சி நூல் வகுப்பு 5 பருவம் 2 அழகு 3 நல்ல தீர்ப்பு 3.1 விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை நிரப்புவேன். இங்கே மலர்கொடி வந்தாள், அப்துல் வந்தான், வண்டி இருந்தது, அணில்கள் ஓடின, பழங்கள் பழுத்தன. 3.2 நாங்களே படிப்போம். அணிலுக்கு பசித்தது, பழங்களை தேடின, காற்று அடித்தது, இலைகள் அசைந்தன, பழங்கள் தெரிந்தன, சுவைத்து தின்றன. 3.3 நாங்களே படிப்போம், விடையடிப்போம். விவசாயி ஒருவர் இருந்தார், காணி நிலம் வைத்திருந்தார், நிலத்தை உழுதார், பாடுபட்டு உழைத்தார், நெல் பயிரிட்டு பாதுகாத்தார், 3 மடங்கு விளைவித்தார், தேவையானதை வைத்து கொண்டார், மீதியை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தார். விவசாயி இதில் எது சரியானதுனா கூடுதலாக விளைவித்தார். 3.4 நாங்களே படிப்போம், விடையடிப்போம். நண்பர்கள் கூடின, இதுவரை தங்களுக்கு கிடைத்த பரிசுகள் குறித்து பேசி மகிழ்ந்தனர். அத்தை தந்த கைகடிகாரம், சித்தப்பா தந்த சட்டை, பாட்டி தந்த கைப்பை, தாத்தா தந்த மிதிவண்டி, அண்ணன் தந்த கண்ணாடி, ஆளுக்கொன்று சொல்லி முடித்தனர். குட்டி கறிக்கோளை காண்பித்த சுட்டி பாப்பா ஏஞ்சலை பார்த்து சிரித்தனர் நண்பர்கள். இருந்ததிலிருந்து பாதியை உடைத்து தந்த நண்பனின் பரிசே பெரிது என்றால் சரிதான் என்றனர் நண்பர்கள். நண்பர்கள் எதை குறித்து பேசினர்? பரிசுகளா, போட்டிகளா, விளையாட்டுகளா? பரிசுகள். கை கடிகாரம் தந்தவர் யார்? அத்தை. 3.5 நாங்களே படிப்போம், விடையளிப்போம். ஒரு ஊரில் செல்வந்தர் இருந்தார். சாதனை செய்பவர்களுக்கு பரிசு அறிவித்தார். போட்டியிட்ட நால்வரும் பரிசு எனக்கே என்றனர். அரசவை சென்றனர். அரசியிடம் சாதனையை கூறினர். பகைவர்களின் மகளை காப்பாற்றினேன், பரிசு எனக்கே என்றார் ஒருவர். ஒரே இரவில் காவியம் படைத்தேன், பரிசு எனக்கே என்றார் ஒருவர். சிற்பம் குடைவரை கோயில்களும் மண்டபங்களும் வடிவமைத்தேன், பரிசு எனக்கே என்றார் ஒருவர். பயிர் விளைவித்து பிறருக்கு கொடுத்தேன் என்றார் எனக்கே என்றார் ஒருவர். 4 செயலிலும் சிறப்பு என்றாலும் உணவளிப்பதே பெரும் சாதனை என்றார் அரசி. அனைவரும் ஏற்றனர். போட்டியிட்டவர்கள் எத்தனை பேர்? 4 பேர். பரிசு எத்தனை பேருக்கு கிடைத்தது? 1 பேருக்கு. 1. பெரும் சாதனை என்று அரசி எதை கூறினார்? உணவளிப்பது. 3. 3.6 தொடர்களை உரிய இடத்தில் எழுதுவேன். இதில் இருக்குது எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். தேங்காய் 1 கிடந்தது, குருவி கொத்தி பார்த்தது, மரங்கொத்தி உடைக்க உதவியது, தேங்காய் நீரை குடித்தனர். 3.7 சொற்களை சரியான தொடர்புடன் இணைப்பேன். அப்போ அவன் வேகமாக ஓடினான், அவள் அழகான படம் வரைந்தாள், அது மெதுவாக நகர்ந்தது, அவர்கள் நன்றாக பாடுகிறார்கள், நீ நன்றாக பாடுகிறாய். 3.8 சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். நாங்கள் பள்ளிக்கு சென்றோம், நாங்கள், நீ கடைக்கு சென்று பருப்பு வாங்கி வா, நீ, அவர்கள் சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்கள், அவள் இனிமையாக பாடல் பாடுகிறாள், அவள், நீங்கள் என்ன விளையாடுகிறீர்கள், நீங்கள். 3.9 ஒத்த ஓசையுடைய சொற்களால் நிரப்புவேன். சேவலுக்கு இருப்பது கொண்டை, செடியில் காய்ப்பது வெண்டை, அக்காவின் பெயர் தங்கம், காட்டில் வாழ்வது சிங்கம், பாப்பா பேசுவாள் கொஞ்சி, சமையலுக்கு தேவை இஞ்சி, கிளிகளின் வாழ்விடம் பொந்து, குழந்தைகள் விளையாடுவது பந்து, மொட்டின் முதல்நிலை அரும்பு, கடித்தால் இனிப்பது கரும்பு. 3.10 அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுவேன். அன்புள்ள நண்பனுக்கு, நான் நலம், நீ நலமாக இருக்கிறாயா? நான் கூடிய விரைவில் உன் வீட்டுக்கு வருவேன். வருகின்ற வாரத்தில் 4 நாட்கள் விடுமுறை ஆகையால் நான் அங்கு சுற்றி பார்க்க வருகிறேன். நீ எனக்கு உதவாயா? இல்லையில் வேறு வழி பார்க்க வேண்டும். உன் முடிவை கூறு அல்லது கடிதம் அனுப்பு. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இப்படிக்கு கார்த்திக். அனுப்புனர் கார்த்திக் அஞ்சலி, அந்த அட்ரஸ் எழுதணும். பெறுநர் வெங்கட்டுக்கு எழுதணும். வெங்கட்டோட அட்ரஸை இதில் எழுதணும். 3.11 விண்ணப்ப கடிதம் எழுதுவேன். விண்ணப்பம். அனுப்புனர் வே கார்த்திக்,
ஐந்தாவது ஸ்ரீ பாரதியார் துவக்கப்பள்ளி மேலப்பாட்டம் பெருநர் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஸ்ரீ பாரதியார் துவக்கப்பள்ளி மேலப்பாட்டம். அம்மா ஐயா, நான் நமது பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நமது பள்ளியை எனக்கு மிகவும் பிடிக்கும். நமது பள்ளியில் விதை திருவிழா, இதை செய்தால் எங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். எங்களுக்காக இதை செய்து தருமாறு பள்ளி மாணவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தங்கள் உண்மையில் நீ கார்த்திக். ஆடலாம் விளையாடலாம் மூவிடம் வெற்றி வெற்றி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தன்மை முன்னிலே படுறக்கை. தன்மைனா ரோஸ் கலர், தன்மைனா நான் நாங்கள் அப்படின்னா தன்மை. அடுத்தது முன்னிலை மஞ்சள், நீ நீங்கள், நீ நீங்கள் தான் முன்னிலை. படுறக்கைக்கு பச்சை கலர், அது அவன் அவள் அவர்கள் அவை அவர் அது அப்படின்னா படுறக்கை. நானே செய்வேன், தகுந்த சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அவர்கள் அனைவரும் நல்ல நண்பர்கள், அவர்கள் அப்படிங்கிறதும் அ. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான் திருவிழாவுக்கு சென்றேன், நீ என்ன செய்கிறாய் அப்போ இதில் அ, நான் நீ. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தம்பி பையுடன் வந்தான், அம்மா பையை வாங்கினாள், இருவரையும் பார்த்து பாப்பா சிரித்தாள். அப்போ வந்தான் வாங்கினாள் சிரித்தாள். அடுத்த பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. சரவணன் உணவை சாப்பிட்டான். அப்போ ஆ. விடுபட்ட சொற்களை தேர்ந்தெடுக. சிறுவன் ஓவியம் வரைந்தான், சிறுமி ஆடுகிறாள், முதலை நீரில் நீந்துகிறது. அப்போ ஆ தேர்ந்தெடுத்து எழுதுக. ராமு பள்ளி சென்றான், அவன் வழியில் தோழி மல்லியை பார்த்தான், அவள் வேகமாக வந்தாள், பையில் இருந்த அழிப்பான் விழுந்தது, அது வெள்ளை நிற சிறிய அழிப்பான், சிறிய அழிப்பான். இல்லை, பத்தியை படித்து சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. நாங்கள் குடும்பத்துடன் வெளியே புறப்பட்டோம். பக்கத்து வீட்டுக்காரர் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் திருவிழாவிற்கு செல்வதாக கூறினோம். அவர்கள் நாங்களும் வருகிறோம் என்று கூறி எங்களுடன் திருவிழாவிற்கு வந்தனர். தன்மை நாங்கள், முன்னிலை நீங்கள், படர்க்கை அவர்கள். மாதத்தேர்வில் அட்டவணையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு விடையளிக. இதில் உள்ள நெடில் எழுத்துக்களை எடுத்து எழுதுக. ஓ மா நு கு மே கோ லை. அடுத்தது டு எழுத்தில் முடியும் 3 சொற்களை எழுதுக. மாடு கூடு ஓடு. குறிப்புகளை கொண்டு சொற்களை உருவாக்கி எழுதுக. கடலில் தோன்றுவது அலை, முட்டை இடுவது கோழி, செடியில் இருப்பது இலை. மாதத்தேர்வு அட்டவணையை படித்து விடையிடுக. இதில் வந்து இதில் இருக்குது, இதில் உள்ள ஓரெழுத்து சொற்களை எடுத்து எழுதுக. போ கை வை. பொருத்தமான சொற்களை அட்டவணையிலிருந்து எடுத்து எழுதுக. நான் நேற்று கதை எழுதினேன், நான் இப்பொழுது பாடல் எழுதுகிறேன். குறிப்பிற்கேற்ப சொல்லை எடுத்து எழுதுக. மழை வந்தபின் வருவேன், 7 வண்ணங்களில் தெரிவேன் வானவில். மாதத்தேர்வு தொடர்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. கிட்டுவும் மிட்டுவும் நடைபயிற்சி செய்தன, பூங்காவை சுற்றி சுற்றி வந்தன, வழியில் எலும்பு துண்டை கண்டவுடன் கிட்டு ஒரே பாய்ச்சலாக தாவியது, அதை பார்த்து மிட்டு மியோ மியோ என்று சிரித்தது. அப்போது சிட்டு எலி மிட்டுவின் முன்னால் வந்து நின்றது, மிட்டு சிட்டு எலியை தின்றது. நடைபயிற்சி சென்றவை எதனால்னா இ, நாய் பூனை. கிட்டு எப்படி சத்தம் எழுப்போம், மியோ லொல்லொல் இ. சிட்டு எலியை பார்த்த மிட்டு என்ன செய்திருக்கும், சிட்டு எலியை பார்த்த மிட்டு சிட்டு எலியை கடித்து தின்றது. மாதத்தேர்வு பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. வங்கி வேலைக்கு சென்ற அம்மா இன்னும் வரவே இல்லையே என வாசலை பார்த்தான் அகிலன். கடிகாரம் பழுதானதால் நேரம் தெரியவில்லை, வானத்தில் நிலா தெரிந்தது, மின் விளக்கை எரிய விட்டான். டொல்லொல் என்னும் சத்தம் கேட்டு வெளியே வந்தவன், உனக்கு பசிக்கிறதா மணி என மணியின் தலையை தடவி கொடுத்தவாறே இரு, அம்மா வந்தவுடன் உனக்கு உணவு தருவார்கள் என்றான். தொலைவில் தெரிந்த பேருந்து நிறுத்தத்தில் இருந்து நடந்து வந்த அம்மா பயணச்சீட்டை குப்பை தொட்டியில் போட்டாள். வீட்டிற்குள் நுழையும் போதே அகில, நான் உனக்கு ஒரு பரிசை வாங்கி வந்திருக்கிறேன், அதை உன் கையில் கட்டி கொண்டால் சரியான நேரத்திற்கு எல்லா வேலைகளையும் செய்யலாம் என கூறியவாறே பரிசை தந்தாள். அகிலன் அம்மா அளித்த பரிசு பையை மகிழ்ச்சியுடன் திறந்தான். அகிலின் செல்ல விலங்கு எது,